रजो जुषे जन्मनि सत्वृत्तये स्थितौ प्रजानां प्रलये तमस्पृशे अजाय सर्गस्थितिनाश हेतवे त्रयीमयाय त्रिगुणात्मने नमः। सो போன கிளாஸ்ல வந்து நம்ம சந்திராபீடனுடைய அந்த இதோட நிறுத்தினோம். சந்திராபீடஸ்ய மாதா பித்ரோர் தர்ஷனம், அப்பாவை பார்த்தாச்சு அம்மாவை பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து இதுக்கு போயிட்டுருக்கோம். சந்திராபீடன் போய் வந்து சுகநாசன், சுகநாசன்கிறவர் அந்த மந்திரி, அந்த மந்திரி அவரை பார்க்குறதுக்கு கிளம்புறார் சந்திராபீடன். படிக்கிறேளா சந்திராபீடஸ்ய அந்த நிர்கத்திய அதுலேருந்து படிக்கும். चन्द्रापीडस्य सुखनाशदर्शनम् निर्गत्य च राजकुलद्वारा अवस्थितम् इन्द्रायुधम् आरुह्य तथैव तेन राजपुत्रलोकेन அனுகமியமானஹ சுகநாசம் திரஷ்டும் அயாசீத். ஆ, ஸோ வந்து அந்த சந்திராபீடக, சந்திராபீடக அயாசீத் சென்றார் எங்கே அப்படின்னா, நிர்கத்திய வெளிவருந்து எதுலேருந்து ராஜ அந்த அம்மாவை பார்த்துட்டும், ஏன்னா கடைசியாக அவள் அம்மாவை பார்த்துட்டும், அதுக்கப்புறம் கிரமேண சர்வாந்தக புராணி தர்ஷனேன ஆனந்தயாமாசங்கிறதோட நிறுத்தினோம். அந்த பூரா ராஜப்பிராசாதத்தையும் இவருடைய தர்சனத்தினால ஆனந்தத்தை கொடுத்தார் அவளுக்கு அப்படிங்கிறதோட நிறுத்தினோம். ஸோ அங்கேருந்து நிர்கத்திய கிளம்பி ராஜகுல துவார அவஸ்திதம், அந்த ராஜகுலத்தினுடைய அந்த ராஜப்பிராசாதத்தினுடைய துவாரத்தில், துவாரவ் அந்த துவாரே அவஸ்திதம், அந்த துவாரத்தில் இருக்கின்ற அந்த இந்திராயுதம், இந்திராயுதம்ங்கிறது அந்த குதிரையோட பேர், அதை அருகிய ஏறி ததைவ அவ்வாறாகவே தேன ராஜபுத்திரலோகேன அனுகமியமான அந்த ராஜபுத்திர குலம், அந்த எக்கச்சக்க ராஜ பிரின்சஸ் இருக்கா அவளுடைய, அவளால் பின்தொடரப்பட்ட அனுகமியமான சந்திராபீடக சுகநாசம் திரஷ்டும் மயாசி, அந்த சுகநாசனை பார்ப்பதற்கு சென்றான். சரியா? அப்புறம் யாமாவஸ்தித விவித கஜ கடா சங்கடம் அநேக துரங்க சகஸ்ர சம்பாதம் அபரிமித ஜனசமூக சம்மர்த்த சங்குலம் ஏகதேச உபவிஷ்டைஹி சகஸ்ரஷஹ நிபத்த சக்கரதாரி. இதோட ஒரு நிமிஷம், ஒரு அந்த சங்குலத்தோட நிறுத்திடலாம். சரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, சுகநாச கிரகத்வாரம் ஆசாத்தியன்னு இருக்கு பாருங்கோ அடுத்த பக்கத்தில், அது வந்து அந்த சுகநாச கிரகத்வாரம்க்கு அப்ஜெக்டிவாக போகிறது இந்த த்விதியா விபக்தி எல்லாமே. யாம அவஸ்தித விவித கஜ கடா சங்கடம், யாம அவஸ்தித்தம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். யாம அப்படிங்கிறது அந்த பிரகரம், அந்தந்த டைமில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட, அந்தந்த நிற்க வைக்கப்பட்ட அந்தந்த குதிரைகள் யானைகள் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல யாம அவஸ்தித அந்த அந்த ஒரு பர்டிகுலர் சமயத்துக்கு உட்பட்ட வார் வைக்கப்பட்ட விவித பலவிதமான கஜகட்டம் அப்படின்னா கஜ சமூகம், அவைகளினால சங்கட்டம், சங்கடம்ங்கிறது சங்கடம்ங்கிறது சங்கடம்ங்கிற அர்த்தத்தில் வரல, இங்கே வியாப்தம்னு வச்சுக்கணும். அப்படிப்பட்ட யானை கூட்டங்களினால் வியாபிக்கப்பட்ட ராஜத்வாரம், அப்புறம் அநேக துரங்க சகஸ்ர சம்பாதம், சம்பாதம்ங்கிறது யுக்தம்ங்கிற அர்த்தத்தில், அநேக துரங்க சகஸ்ரம் பலவிதமான குதிரைகளினுடைய ஆயிரம், அவைகளினால் யுக்தம் ராஜத்வாரம், அப்புறம் அபரிமித ஜன சமூக சம்மர்த்த சங்குலம், அபரிமித ஜனம் எண்ணிக்கையில் அடங்காத அந்த ஜனங்கள், அவர்களினுடைய சமூகம் கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய சம்மர்த்தம்னா சங்கர்ஷனம், ஒராசிக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிறா, அதோட சங்குலம், சங்குலம்ங்கிறது வியாப்தம் இருக்கின்ற ராஜத்வாரம் ஆசாத்திய அப்படின்னு அங்கே போய் சேரும். சரியா? மேலே படிங்க. ஹலோ படிங்க. சாரி, நான் வீட்டில் வச்சிருக்கேன். ஏகதேச உபவிஷ்டைஹி சஹஸ்ரஷஹ நிபத்த சக்கரபாளைஹி அநேக காரிய ஆகதைஹி தர்ஷன உத்சுகைஹி சமந்ததஹ விவித சாஸ்திர அஞ்சன உன்மீலித பிரதிபைஹி சீவர சத்மனா வினய அனுராக வினய அனுராகிபிஹி அனுராகிபிஹி தர்மபட்டைஹி இவ அவகுண்டிதைஹி அவகுண்டிதைஹி சாக்கியமுனி சாக்கியமுனி சாசன பத தௌலேயைஹி ரக்தபட்டைஹி படிச்சு படிங்க. ரக்தபட்டைஹி பாசுபதைஹி த்விஜைஷ்ச
அதோட நிறுத்திக்கோங்க. திவானிஷம் ஆசேவியமானம் சுகநாச கிரகம்னு அங்க போய் சேர்க்கணும். ஸோ வந்து காலையிலும் இரவிலும் ஆசேவியமானம்ங்கிறது அந்த உபசேவியமானம் உபாசியமானம் சுகநாசஸ்ய துவாரம். இந்த மாதிரி மக்களினால் சதாசர்வ காலமும் சூழப்பட்ட இல்லைன்னா அவ வந்து இந்த சுகநாசனை சுகநாசன்கிற அந்த மந்திரியை தர்ஷனம் பண்ணுறதுக்கோசரம் அங்கேயே நின்றுருக்கா அந்த துவாரத்தில். அப்படிப்பட்ட துவாரம் அப்படின்னு அப்படி போய் சேர்றது சரியா. ஸோ ஏக தேச உபவிஷ்டைஹி ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவர்களும் இது எல்லாமே வந்து இந்த சாக்கிய முனி சாசன பத தௌரேயைஹி அவளுக்கு போகிறது. அவளுக்கு அப்புறம் அந்த பாசுபதா த்விஜா எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கலாம் சிலதெல்லாம். ஏகதேச உபவிஷ்டைஹி ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களும் சஹசிரஷக நிறைய பேர் இருக்கா அதனால் நிபத்த சக்கரவாலைஹி அப்படின்னா ஒரு ரவுண்டாக உட்காந்துட்டுருக்கா அவள் வந்து ஒரு விகிதம் சக்கரவாலம் ஒரு மண்டலம் ஒரு சர்க்கிளாக ஒரு வர்த்துலாகாரமாக அவள் உட்காந்துட்டுருக்கா. அப்புறம் அநேக காரிய ஆகதைஹி பலவிதமான காரியங்களை குறித்து அது அது அந்த காரியத்தை குறித்து ஆகதைஹி வந்தவர்களான தர்ஷன உற்சுகைஹி தர்ஷனார்த்தம் பார்ப்பதற்கு உற்சுகைஹி மிகவும் உற்சாகத்தோடு இருக்கின்றவர்களுமான சமந்ததா விவித சாஸ்திர அஞ்சன உன்மீலித பிரதிபைஹி. ஸோ வந்து என்ன சமந்ததா அப்படின்னா சூழப்பட்ட என்ன சூழப்பட்ட அப்படின்னா விவித சாஸ்திர அஞ்சன உன்மீலித பிரதிபைகி பலவிதமான சாஸ்திரம் அப்படிங்கிறதே ஒரு அஞ்சனம். அஞ்சனம்னா மையின் அர்த்தம். அதனால் உன்மீலிதம் தரக்கப்பட்ட ஒரு ஞானத்தோடு இருக்கின்றா எல்லா விதமான ஞானத்தையும் அடையப்பட்டாவா. அந்த ஞானம்ங்கிறதே ஒரு அஞ்சனம் போல எப்படி வந்து அஞ்சனத்தை இட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த கை கண்ணு தரப்போமோ அதுபோல அந்த சாஸ்திரமே ஒரு அஞ்சனம். அந்த சாஸ்திரத்தினுடைய ஞானமே அவளுக்கு வந்து அந்த ஞான வழியில் ஞான திருஷ்டியை திறந்து விடுறது. நல்ல வார்த்தை இது. விவித சாஸ்திர அஞ்சன உன்மீலித பிரதிபைகி பலவிதமான சாஸ்திரங்கள் அந்த சாஸ்திரங்களே அஞ்சனங்கள் அவைகளினால் உன்மீலிதாக பிரகாசிக்கப்பட்ட இல்லைனா விகாசம் பிராபிதாக பிரதிபாக ஞானத்தோடு இருக்கின்ற தைஹி அந்த சாக்கிய முனிசாசன பத தௌரேயைஹி போலாம் இல்லைனா ரத்தப்பட்டைஹி பாசுபதைஹி துஜைஹிச்ச. ஸோ அது அதுக்கப்புறம் சீவரச்சத்மனா. சீவரச்சத்மனா அப்படின்னா சந்நியாசிகள் போட்டுக்கிற அந்த அந்த ஒரு அந்த சீவர அந்த வஸ்திரம் அந்த சந்நியாசிகளினால் தாரணம் பண்ணக்கூடிய வஸ்திரங்கள் அந்த வஸ்திரங்களினுடைய சத்மனா கப்பட்டேன என்ன வினய அனுராகி பிஹி. வினய அனுராகி பிஹி அப்படின்னா அந்த அந்த வினயம்ங்கிற ஒரு அனுராகம் வினயம்ங்கிற ஒரு அந்த அந்த ஹியூமிலிட்டி அந்த ஹம்பிளாக இருக்கா பாருங்கோ அதுவே ஒரு அந்த ஒரு வினையே அனுராக அந்த அந்த வினயத்தில் ஈடுபாடு ஆசக்தி அதுவே அனுராகம் அதுவே ஒரு ரஞ்சன திரவியம். அவ வந்து சீவர சத்மனா தந்த சந்யாசி வஸ்திரத்தை தாரணமன்றா அந்த வினயத்தில் ஒரு ஈடுபாடு அந்த வினயத்தில் ஈடுபாடோடு இருக்கின்ற தர்மபட்டைஹி. அந்த தர்மபட்டைஹி அப்படின்னா அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த பட்டேஷு தர்மசாசனானி உள்ளிக்கிய அந்தேவாசிபிய பிரதர்ஷந்தே இது தர்மபட்டாக லிகித தர்மசாஸ்திர வசனைஹின்னு போட்டிருக்கார். அந்த அந்த கிளாத்து அவள் போட்டுருக்கிற வஸ்திரமே அவள் எந்த தர்மம் எந்த வழியில் செல்கிறாங்கிறத காண்பிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லலாம். இல்லைனா அதில் இதில் சொல்கிற மாதிரி அதுவே வந்து அதுலேயே தர்மசாசனங்களை அவள் வந்து அவாசி அவள் போட்டுருக்கிற வஸ்திரத்தை வச்சுட்டே நம்ம கண்டுபிடிக்கலாம் அவள் வந்து எந்த மதத்தை சேர்ந்தவான்னு. அது ஒன்று தர்மப்பட்டைகிங்கிறது. இன்னொன்று வந்து அவள் வந்து வினயத்தில் ஒரு அனுராகம் ஒரு ஈடுபாடோடு இருக்கின்றா அந்த வினய அனுராகி பிஹி அதனாலேயே என்னன்னா தர்மபட்டைஹி அவள் போட்டுருக்கிற அந்த உடை அந்த ஆடைங்கிறது அந்த தர்மத்தை சிக்னிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிற பட்டைஹி அவகுண்டிதைஹி அதனால் அவகுண்டிதைஹி இவ அந்த மாதிரி ஒரு இது வஸ்திரங்களினால் அந்த அவள் வந்து ஆச்சாதனம் பட்டிருக்கா அவள் போட்டுருக்கா. அப்படி இருக்கிற சாக்கிய முனி சாசன பத தௌரேயி அந்த சாக்கிய முனி அப்படிங்கிறது அர்க்க பாந்தவ தபஸ்வி புத்தகா அந்த புத்தர் அவருடைய சாசனானிங்கிறது ஆதேசங்கள் அந்த ஆதேசங்களினுடைய பந்தாக மார்க்கம்
அதில் தௌரேயா அதில் துரந்தராகா அதில் ரொம்ப கை தேர்ந்தவர்கள் அவர்களினாலும் அப்புறம் ரத்தபட்டைஹி பாசுபதைஹி. சி இந்த நீங்கள் மத்த விலாச பிரவசனம் பார்த்தீங்கன்னா இதே தான். அந்த அந்த வீதியிலையும் என்ன அப்படின்னா பாசுபதால் அப்படிங்கிறவா அந்த சிவனை வர்ஷிப் பண்ணுறவா, பசுபதியை வர்ஷிப் பண்ணுறவா, அவளும் சஞ்சரிச்சுட்டு இருப்பா, அதே மாதிரி இந்த பௌத்தாளும் சஞ்சரிச்சுட்டு இருப்பா. ஸோ ரத்தப்பட்டைஹி பாசுபதைஹி, அவளும் வந்து அந்த சிகப்பு வர்ணத்தோட கூடிய வஸ்திரத்தை போட்டு கொண்டிருக்கின்ற பாசுபதைஹி அவர்களினாலும், த்விஜைஹி ச பிராமணைஹி ச திவானிஷம், அந்த அவனுடைய அந்த சுகநாசனுடைய அந்த துவாரதேசமானது, துவார பிரதேசமானது திவானிஷம், காலையிலும் இரவிலும் ஆசேவியமானம், அதை வந்து உபாசியமானம், அவளால் வந்து அவ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அப்படி இருக்கின்ற சுகநாச கிரகத்வார துவாரம். சரியா இருக்கா? ஆ ஆ சொல்லுங்க. ம், வேஷம்ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, வேஷபூஷம். ஏன்னா இங்க ஒன்னும் யாரையும் கபடதாரியா யாரையும் சொல்லல. அந்த சீவர சத்மனா சன்னியாசியினுடைய வஸ்திரம்னு வச்சுக்கோங்க, அவளுடைய ஒரு வேஷாபூஷம் மாதிரி. சரியா? மேல எனக்கு எது புரியல, எது என்ன வியாஜத்தால பட்டது, சீவரம் என்ற வியாஜத்தால எது இருக்கு, எது அப்படி வந்து ஒரு வேஷம் போட்டுக்கிறது? எதுவும் வேஷம் போட்டுக்கல, சீவர சத்மனாங்கிறது இது எல்லாமே வந்து சாக்கிய முனி சாசன பதோ தோரை தோரேயி அவளுக்கு அப்ஜெக்டிவா போறது இல்லையா? அந்த இல்ல சாரி, சீவர சத்மனா வினயா வினய அனுராகி பிஹி அப்படிங்கிறது அந்த 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 சந்நியாசிகளுக்கு தாரணிய வஸ்திரங்கள் அவைகளினுடைய ஒரு வியாஜேன, அவைகளை போட்டு கொண்டிருக்கின்ற வியாஜம்ங்கிறது காரணம்னு எடுத்துக்கோ, அதனால வினயானுராகி பிஹி, வினயத்தோட வினயத்துல ஈடுபட்டுருக்கா அவா, அதனால தர்மபடைஹீவ அவகுண்டிதைஹி, அந்த வினயத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அவ வந்து அந்த சந்நியாசிகளுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கின்ற அந்த ஆடையை போட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. புரியுறதா? இப்ப புரியுறதா? இப்போ இப்படி இப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இப்போ இந்த இந்த நிஜத்துல அவ வந்து வினயம் தான் அவளுக்கு, அந்த ரத்த நிறம் வந்து அவளுக்கு வினயத்தை தான் அவன் நிஜத்துல போத்தின் இருக்கா, ஆனா அந்த வினயம் வந்து ஒரு சீவர ரூபமா வேஷத்தை எடுத்துட்டு இருக்கு, சீவர சத்மனா அந்த வினயம் வந்து அவளை பரிவேஷ் அவகூட்டனம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, அதையே தர்மப்பட்டன்ற. ஆமா ஆமா, அதுதான் அங்க அந்த அந்த அலங்காரத்தை புரிஞ்சுக்க பாக்கிற வேற ஒண்ணு. அவரு சீவர சத்மன், ஓகே ஓகே சரி. அப்படிங்கறத எதுக்கு போட்டிருக்கான்னு கேக்குறாங்க. என்ன பொறுத்தவரில் சீவர சத்மம்ங்கிறது அந்த சீவர வியாஜம்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும், ஒரு காரணமாக எடுத்துக்கணும், கபட்டம்னு எடுத்துக்கிறதுக்கு பதில. ஓ அப்படி சொல்றீங்க. ஏன்னா கபட்டம்னு வந்துருச்சுனா கபட்ட வேஷதாரி மாதிரி ஆயிடும் இல்லையா? இல்ல அந்த மாதிரி கபட்டம் இல்ல, அது அவளுக்கு கபட்டம் இல்லை.
ஜஸ்ட் என்ன சொல்றது அந்த விலயம் வந்து சீவரம் ஆக்சுவலி அது விலயம் தான் ஆனா அது சீவரம் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கு அப்படின்ற போல அந்த அபலூதி ஆக்சுவலி அதுக்கு சீவரத்துவம் தான் அதோட நிஜம்தான் பட் அவர் வினயத்துவத்தை ஆரோபணம் பண்ணி சொல்றாருன்ற போல சீவரத்துவத்தை அபநமம் பண்ணி அப்படின்னு நான் எடுத்துக்கிற மாதிரி வச்சிருந்தேன் கைதவ அபலூதியா ஓகே நான் பார்க்கணும் எனக்கு தெரியல பிரகாஷ் மாமா நான் சொல்லி என்ன சொல்றீங்க அதுக்கு அலங்காரம் ஏதாவது உண்டா பிரகாஷ் மாமா உங்களதான் கேக்குறா ஸ்பெசிஃபிக்காக கோயிலானந்தல கொடுத்துருக்காரு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தால் டெஃபினட்டா அது வந்து அப்பகுந்தி அலங்காரம் தான் அவ தெளிவாகவே டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு சரில நான் அது பார்த்துட்டு சொல்கிறேன் உனக்கு சரியா அதுக்கப்புறம் மேலே அபியந்திர பிரவிஷ்டா நாம் படிங்கோ அபியந்திர பிரவிஷ்டா நாம் சாமந்தானாம் ஜகன உபவிஷ்ட புருஷ உத்சங்க அவஸ்தித த்விகுண குதாபிஹி அதி அதிச்சிர அவஸ்தான நிர்வேத பிரசுத்த ஆதோர சுகநாசகிரகத்வாரம் முடிச்சிருங்க சுகநாசகிரகத்வாரம் மேலும் என்ன அந்த ராஜகுல அந்த சுகநாசனுடைய கிரகத்வாரம் வந்து வேற எப்படி இருக்கு அப்படின்னா அபியந்தர பிரவிஷ்டானாம் ச சாமந்தானாம் உள்ளே சென்ற அந்த சாமந்த ராஜ ராஜபுருஷர்கள் அவாளினுடைய ஜகன உபவிஷ்ட புருஷ உற்ச அதாவது அந்த சமந்தானாம் சதசகசிரக கரிணீபிகி ஆகீரணம் சுகநாச கிரகத்வாரம்னு போகும் அந்த ராஜாக்களினுடைய 100 இல்லைனா 1000 கரிணீபிகி ஸ்திரீ யானைகள் அவைகளினால ஆகீரணம் நிரப்பப்பட்ட அந்த சுகநாச கிரகத்வாரம் ஸோ வந்து இப்போ இங்கே வரப்போகிற அந்த திருத்தியா விபக்தி எல்லாமே வந்து அந்த கரிணீபிகிக்கு அட்ஜெக்டிவ் ஜகன உபவிஷ்ட புருஷ உற்சங்க அவஸ்தித த்விகுண குதாபிகி ஸோ ஜகன உபவிஷ்ட அங்கே வந்து மேலே உட்கார்ந்து இருக்கின்ற அந்த யானை மேலே உட்கார்ந்துட்டுருக்கிற புருஷ உற்சங்க அவஸ்தித த்விகுண குதாபிகி அதாவது அந்த அந்த ஜகன் ஜகனேஷு அந்த கருண்யாக கட்டியாக அக்ரபாகே அதில் உட்கார்ந்துட்டுருக்கிற உபவிஷ்டாக அந்த புருஷர்கள் அந்த சாமந்த ராஜாக்களினுடைய சேவக ஜனகங்கள் அவர்களுடைய உற்சங்கேஷு அவளுடைய மடியில் அவஸ்திதாக இருக்கின்ற த்விகுணாக குதாகா இரட்டிப்பான அந்த குதாகா அப்படிங்கிறது ஆசனம்னு வச்சுக்கலாம் அவள் மடியில் அந்த ஆசனத்தை வச்சுட்டுருக்கா அப்படி 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 வந்து புருஷர்களால் மடியில் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆசனத்தோடு இருக்கின்ற கரிபிகி அதுக்கப்புறம் அதிச்சீர அவஸ்தான நிர்வேத பிரசுப்த ஆதோரணாபிகி அச்சிரம் ரொம்ப காலமாக அவஸ்தானம் அந்த ராஜகுமாரர்கள்லாம் இந்த சந்திராபீடன் வரத்துக்கு முன்னாடி உள்ள போயிட்டா அதனால் இந்த இந்த கஜங்கள் வந்து பல அவர்ஸ் அங்கே நின்றுருக்கு அதனால் அதிச்சீர அவஸ்தானம் ரொம்ப நேரம் அங்கே நின்றுருக்கிற காரணத்தினால நிர்வேதம் ஒரு ஒரு கிளேதம் ஒரு கிளேஷம் அதனால் பிரசுப்தம் அங்கேயே தூங்கி போய்விட்ட நின்றுண்டே தூங்குற ஆதோரணாபிகி அங்கே வந்து அங்கேயே அந்த உட்கார்ந்துண்டே அவள் வந்து அந்த அஸ்திபாக்காக தேன அந்த யோ நிர்வேதக கேதக அதனால் தேன பிரசுப்தாக அங்கே வந்து தூங்கிவிட்ட நித்ராம் உபகதாக ஆதோரணாக அந்த அஸ்திபாக்காக அங்கே வந்து தூக்கத்தை அடைந்து விட்ட அந்த அஸ்திபாகர்கள் அவளோட அந்த யானை பாகர்களோடு இருக்கின்ற கரிணீபிகி சரியா இருக்கா ஸோ சிர அவஸ்தான நிர்வேத பிரசுப்த ஆதோரணாபிகி ஆதோரணம்னாலே ஆதோரணாகனாலே உங்களுக்கு வந்து அஸ்திபாக்காகான்னு அர்த்தம் அதை காப்பாற்றுறவர் அந்த இவா
பேர் யானை பாகன். அவர் அவர்களோடு இருக்கின்ற ஆதோரணாபிகி இந்த கரிணி கரிணீபிகி. அதுக்கப்புறம் அவைகள் வந்து மேலே எப்படி இருக்குன்னா அபர்யாணாபிகி, அப்புறம் சிவ சிலவைகள் வந்து சபர்யாணாபிஷ. அபர்யாணம் பரியாணம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சேடல்னு அர்த்தம், மேலே போடுற அந்த உட்கார்றதுக்கு போடுற ஒரு சீட்டு மாதிரி. அது வந்து சில யானைகள் வந்து அந்த பரியாணம் இல்லாமல் இருக்குது, அபர்யாணாபிகி கரிணிபிகி. சிவ சிலவைகள் வந்து சபர்யாணாபிகி, அந்த சேடலோட சிலவைகள் இருக்கின்றன. நிச்சல அவஸ்தான பிரச்சலா பிரச்சலாயிதாபிகி, நிச்சலம் ஒரே இடத்துல சேஷ்டாசூன்யம் அது இல்லாமல் ஒரே இடத்துல இருந்துண்டு எத்த அவஸ்தானம், அதில் அந்த காரணத்தினால் பிரச்சலாயிதாபிகி சமுத்பன்ன நித்ராபிகி, அதோடு இருக்கின்ற அவைகள் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறதுனால அவைகளுக்கு ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை, அதனால் வந்து தூக்கம் வர மாதிரி இருக்கின்ற அந்த சதசகஸ்திரா கரிணீபிகி ஆக்கிடம், அந்த ஆயிரக்கணக்கான ஸ்திரீ யானைகளோட நிரப்பப்பட்ட சுகநாச கிரகம் ஆசாத்திய அடைந்து சத்வர பிரதாவிதைஹி துவாரதேச அவஸ்திதைஹி பிரதியார புருஷைஹி. இந்த சுகநாச சந்திராபீடன் வந்து வந்துட்டான்னுட்டு சத்வரம் வேகமாக பிரதாவிதைஹி ஓடிக்கொண்டு ஓடி வந்து கொண்டிருக்கின்ற அந்த துவாரதேச அவஸ்திதைஹி, துவாரதேசத்தில் இருக்கின்ற பிரதிகார புருஷைஹி, அந்த பிரதிகார புருஷர்களினால் அனிர்வாண்ய அனிர்வாரியமானே அபி மானோ அமானக அபி ராஜகுலே இவ ராஜபுத்திரக பாஹ்யாங்கனே ஏவ துரகாது அவததார. ஸோ வந்து அனிர்வாண்யமா அங்கே இருக்கின்ற அந்த துவாரதேசத்தில் இருக்கின்ற அந்த பிரதிகார புருஷர்களினால் தடுக்கப்படாத தருணத்திலும் கூட அனிவாரியமானோ அப்பி அனிவாரியமான சந்திராபீட அப்படி இருந்த பொழுதிலும் ராஜகுலே ஈவ ராஜபுத்திரக அந்த ராஜகுலத்துக்குன்னு உண்டான ஒரு ஒரு சில பழக்க வழக்கங்கள் சில மேனர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுபோல அந்த ராஜபுத்திரனானவன் அந்த சந்திராபீடனானவன் பாஹ்யாங்கனேயேவ துரகாத் அவததார, அதாவது வெளியிலேயே இறங்கிட்டான்னு அர்த்தம். அவன் வந்து ராஜகுலத்துக்கு உள்ள வந்து இதை எடுத்துட்டு வரலன்னு அர்த்தம். அந்த அந்த குதிரை மேலே அவன் ஏறி வந்தான் இல்லையா, அவன் வந்து ராஜகுலத்தினுடைய மரியாதையை காப்பாத்துற மாதிரி அங்கேயே வந்து இறங்கினுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரியா இருக்கா? ஆ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல, ராஜகுலம் போல இருக்கின்ற அந்த ராஜபவனம் கிரகத்வாரம் அங்க வந்து அவன் வந்து பவனாத்து அவன் அங்கே அவன் நீங்க அதான் கேட்டல இல்லையா, ராஜகுலம் போல இருக்கின்ற ராஜபவனம்னு கேட்டலா, ராஜகுலம் போல இருக்கின்ற சுகநாசன் சுகநாசனுடைய கிரகத்வாரம் சுகநாசனுடைய கிரகத்வாரம் அந்த ராஜகுலம் போல இருக்கின்ற ராஜபுத்திரக பாஹ்யாங்கனேவ துரகாத் அவததாரங்கிறது அவன் வந்து கஸ்யாபி பவனே ஸ்வ சவாகன பிரவேசிய அனுச்சிதத்துவாத்து இத்தியாசய, யாருக்குமே பவனத்தில் வந்து வாகனத்தோட என்ட்ரி கிடையாது அப்படிங்கிறதுனால அவன் வந்து பாஹ்யாங்கனே ஏவ அது வெள்ளியிலே துறகாத்து அந்த குதிரையிலிருந்து இறங்கினான். சரியா? இங்கே வந்து அந்த பிரதிகார புருஷைகி அனிவாரியமானக அபி தடுக்காத பொழுதிலும் அவன் வந்து ராஜகுலே ராஜகுல இவ ராஜபுத்திரக அந்த ராஜபவனே இவர் பாஹ்யாங்கனே ஓகே ராஜபுத்திரக அந்த சந்திராபீடனானவன் ராஜகுலே இவ அந்த ராஜபவனத்தை போல அந்த ராஜபவனத்தில் வந்து எப்படி வந்து அவ வெள்ளை இறங்குவாளோ அது போல இங்கே இறங்கினான்னு எடுத்துக்கணும். புரியுறதா மாமா? ராஜகுலத்தில் ராஜகுலத்தினுடைய துவாரத்தில் எப்படி வந்து வாகனங்களுக்கு பிரவேசம் கிடையாதோ அனுச்சிதமோ அதுபோல இங்கே இந்த ராஜபுத்திரனான அந்த இவன் வந்து ராஜகுலே யதா கரோதி ததா கிருதம் அனேன அப்படி எடுத்துக்கணும். ஹிந்தியில் வந்து ராஜகுமார் ராஜபவனுக்கே சமாளிச்சு பாபர் ஆங்கனமே அவர் அப்படி எடுத்துக்கிட்டு ஓ அவர் அப்படி கொடுத்துருக்கார். இங்கே வந்து இவர் தான் கொடுத்துருக்கார். நம்ம கிருஷ்ணமோகன் சாஸ்திரி வந்து ராஜகுல இவ ராஜபவன இவ பாஹ்யாங்கனேயேவ பவனாத்து பகிஹி சத்வரம் ஏவ கஸ்யாபி பவனே சவாகன பிரவேசிய அனுச்சிதத்வாத். அதனால் அந்த ராஜகுலம் போல இருக்கின்ற அந்த இடத்துல அவன் வந்து அதாவது ராஜகுலே இவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுத்திரக துரங்காத்து அவதார் அப்படி எடுத்துக்கணும். ராஜகுலே இவ ராஜபுத்திரகான்னு இல்லை. புரியுறதா?
ராஜபவனத்துல எப்படி வந்து கீழே இறங்கிடுவாளோ என்ட்ரி நிஷேதமோ அதே மாதிரி இங்க வந்து அவனுக்கு என்ட்ரி நிஷேதம் கிடையாது. ஏன்னா யார் பதிகார புருஷைகி அனிவாரியமானோ அப்பி, அவன் வந்து தடுக்காத பொழுதிலும் கூட அந்த ராஜபுத்திரன் அவன் ஹி ஹாஸ் இஸ் ஓன் எத்திக்ஸ், அதனால அவன் வந்து அங்கேயே இறங்கிடுறான்னு அர்த்தம். புரியுறதா? ம், அதான் சரியா இருக்கா? அதுக்கப்புறம் மேல द्वारदेश अवस्थापित तुरंगश्च वैशंपायनं अवलंब्य पुरप्रदावितैः समुत्सारित परिजनैः तत्प्रतिहार मंडलैः उपदिश्यमान मार्गः तथैव चलित मुकुट कोटिभिः नरेन्द्र वृन्दैः सेवा समुपस्थितैः उत्ताय प्रणम्यमानः प्रचंड प्रतिहार हुंकार भय भय मूकी भवत् परिजनानि प्रचलित वेत्रलता चकित सामंत चक्र चरण शत चलित वसुंधराणि कक्षांतराणि निरीक्षमाणः அந்த சந்திராபீடக. சரியா? சோ துவார துவார துவாரதேச அவஸ்தாபித துரங்கச்ச, இது எல்லாமே சந்திராபீடனுக்கு பொறுத்து. துவாரத்தில் விடப்பட்ட அந்த துரங்கம் எவனாலோ அவன் அந்த சந்திராபீடக. சரியா? அவஸ்தாபிதா துரங்க ஏன சக சந்திராபீடக, அந்த சந்திராபீடனானவன் வைஷம்பாயனம் அவலம்பிய அந்த வைஷம்பாயனை பிடித்து கொண்டு அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்துண்டு என்ன அப்படின்னா புரக பிரதாவிதைஹி சமுச்சாரித பரிஜனைஹி தத் பிரதிகார மண்டலைஹி உபதிஷ்யமான மார்க, அந்த பிரதிகார மண்டலைஹி அந்த பிரதிகார சமூகங்களினால் உபதிஷ்யமான மார்க காண்பிக்கப்பட்ட மார்க்கம் எவனுக்கோ அவன் சந்திராபீடாக. சரியா? சோ அந்த பிரதிகார மண்டலம் எப்படி இருக்கா அப்படின்னா புரக பிரதாவிதைஹி இவனுக்கு முன்னாடி பிரதாவிதைஹினா வேகமாக செல்லுகின்ற சமுச்சாரித பரிஜனைஹி தூரத்தில் தள்ளப்பட்ட அந்த பரிஜனங்களினுடைய கூட்டம், இதெல்லாம் யாரால செய்யப்பட்டது? அந்த பிரதிகார மண்டலைஹி அந்த பிரதிமாகார கூட்டங்களினால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இந்த சந்திராபீடனுக்கு புரக பிரதாவிதைஹி முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சமுச்சாரித பரிஜனைஹி தூரீகிருத்தாக அந்த பரிஜனாக எய்ஹி எவர்களினாலோ அந்த பிரதிகார மண்டலைஹி அந்த பிரதிகார சமூகங்களினால் உபதிஷ்யமான மார்க காண்பிக்கப்பட்ட மார்க்கத்தோடு இருக்கின்ற சந்திராபீடக. அதுக்கப்புறம் ததைவ அவ்வாறாகவே சலித முகுட கோட்டிபிகி நரேந்திர விருந்தைஹி சேவா சமுபஸ்திதைஹி உத்தாய உத்தாய பிரணம்யமான. ஸோ மேலும் என்ன, அவ வந்து இந்த அங்கே இருக்கிற அந்த நரேந்திர விருந்தைஹி அந்த ராஜாக்களினுடைய கூட்டங்களினால் அந்த ராஜாக்களுங்களுடைய கூட்டங்கள் என்ன செஞ்சது அப்படின்னா அவளுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா சலித முக்குட கோட்டிபிகி அவளுக்கு தன்னோட தலையில போட்டுருக்கிற முக்குட்டம்ங்கிறது சலித்தம் ஆடுகிறது. ஸோ அந்த சலித முக்குட கோட்டிபிகி நரேந்திர விருந்தைஹி ஆடுகின்ற அந்த முக்குட்டம் அவைகளோடு இருக்கின்ற நரேந்திர ராஜாக்களினுடைய கூட்டங்களினால் ஏன் அவைகள் ஆடுறது அப்படின்னா சேவா சமுபஸ்திதைஹி அவ வந்து இவனுக்கு வந்து சேவை பண்றா, அந்த அப்படி சேவை பண்ணிட்டுருக்கிற அவர்களினால் அவ என்ன மாதிரி ஒரு சேவை பண்ணுறா அப்படின்னா உத்தாய உத்தாய பிரணம்யமானக, கீழே விழுந்து விழுந்து சேவிக்கிறா அவள் எல்லாரும், கீழே விழறா உத்தானம் விதாய அப்படி நமஸ்கிரியமானக இந்த பிரணம்யமானக அயம் சந்திராபீடக. அதுக்கப்புறம் ததைவச்ச மேலும் பிரச்சண்ட பிரதீகார ஹுங்கார பய மூக்கீபவத் பரிஜனானி. மேலும் என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த இந்த அதாவது உபதிஷ்யமான மான மார்க சந்திராபீடக பிரணம்யமான சந்திராபீடக கக்ஷாந்தராணி நிரீக்ஷமான சந்திராபீடக இன்னொரு அந்த அறைகளை பார்த்து பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த சந்திராபீடன் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பிரச்சண்ட பிரதீகார ஹுங்கார பய மூக்கீபவத் பரிஜனானி அங்கே வந்து அந்த பிரதீகார ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறா பிரச்சண்டாக அவள் வந்து கோபத்தோடு இருக்கின்ற அந்த பிரதீகார ஜனங்களினால்
ஹுங்கார ஹும் பேசாம இருங்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால பய அந்த ஹுங்கார பயன அந்த ஹூங்கிற ஒரு வார்த்தையினால உண்டான பயத்தோடு கூட மூக்கி பவது பரிசனானி வாய் வா மூடப்பட்ட அதாவது அவ வந்து டோட்டல் சைலன்ஸ் அப்படி இருக்கின்ற அந்த பரிஜனங்களோட இருக்கின்ற அதுக்கப்புறம் பிரச்சலித வேத்ரலதா சகித சாமந்த சக்கர சரண சத சலித வசுந்தராணி பிரச்சலிதம் ஆடுகின்ற அந்த வேத்ரலதா கையில் பிடிச்சுட்டு இருக்கிற அந்த பெரம்பு ஸ்டிக்கு அதனால் சகிதம் ரொம்ப ஆச்சரியத்துக்கு உட்பட்ட அந்த சாமந்த சக்கர சரண சதம் அங்கே ஆயிரக்கணக்கான அந்த இவா வந்திருக்கா பிரின்சஸ் ராஜகுமாரர்கள் அவளுடைய அந்த சாமந்த சக்கர அவளுடைய சரணம் காலு அந்த சரண சதம் 100 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்கா அதனால் சலித வசுந்தராணி ஆடப்பட்ட ட்ரம்பிளாக்கப்பட்ட நடுங்கப்பட்ட அந்த வசுந்தராணி அந்த பூமி அதோடு இருக்கின்ற கக்ஷாந்தராணி நிரீக்ஷமான பார்த்து கொண்டிருக்கின்ற சந்திராபீடக சரியா இருக்கா ஆ அதுக்கப்புறம் ஆ படிங்கோ तथैव च नवनव सुधा अवदात प्रासाद निरन्तरं द्वितीयमिव राजकुलं மேலும் ததா ஏவ அவ்வாறாகவே நவநவ புதிதாக சுதா அவதாத்தம் சுதான்னா சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்புனால சுதையா அவதாத்தம் நிர்மலமாக்கப்பட்ட ரொம்ப வெண்மையாக்கப்பட்ட அந்த பிராசாதம் மாளிகை ஆத நிரந்தரம் த்விதீயம் த்விதீயம் இவ ராஜகுலம் சுகநாச பவனம் விவேச ராஜகுலத்தை போல இன்னொரு ராஜபவனம் யாருது அப்படின்னா இந்த சுகநாச பவனம் அதுக்குள்ள விவேச என்டர் பண்ணான் லிட்டு சரியா அப்புறம் ராஜகுலம்ங்கிற இடத்துல உங்களுக்கு திரவியோத்பிரேக்ஷா இன்னொரு ராஜகுலத்தை போல சரியா உபமா இல்லன்னு போட்டிருக்காருங்க பிரவிஷ்ய ச அநேக அநேக நரேந்திர சகஸ்ர மத்திய உபவிஷ்டம் அபரமிவ பிதரம் உபதர்ஷித வினய தூர அவனதேன மௌலினா சுகநாசம் பவந்தே பிரவிஷ்ய உள்ள நுழைஞ்சுட்டு மௌலினா சுகநாசம் பவந்தே தன் தலையால நமஸ்காரத்தை செஞ்சார் இந்த சந்திராபீடன் யாருக்கு சுகநாசருக்கு எப்படிப்பட்ட சுகநாசர் அப்படின்னா அநேக நரேந்திர சகஸ்ர மத்திய உபவிஷ்டம் ஆயிரக்கணக்கான ராஜாக்களினுடைய மத்தியில் மத்தியே உபவிஷ்டம் அந்த மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சுகநாசம் மேலும் என்ன அப்ஜெக்டிவ் அவருக்கு அப்படின்னா அபரமிவ பிதரம் உபதர்ஷி அபரமிவ பிதரம் இன்னொரு அப்பாவை போல இருக்கின்ற சுகநாசம் அவரை அவர்கிட்ட உபதர்ஷிதா வினயக இது வந்து காண்பிக்கப்பட்ட வினயம் வினயத்தோடு இருக்கின்ற அந்த சந்திராபீடன் தூர அவனதேன மௌலினா தூரத்திலேந்து தலையை குனிந்து கொண்டு அந்த சுகநாசம் பவந்தே சுகநாசருக்கு நமஸ்காரத்தை செய்தார் சரியா இருக்கா ஸோ வந்து இங்கே வந்து உபதர்ஷித்த வினயகாங்கிற இடத்துல காண்பிக்கப்பட்ட வினயம் எவராலோ அவன் அது வந்து சந்திராபீடனுக்கு போகுது ஓகேவா ஸோ அநேக நரேந்திர சகஸ்ர மத்திய உபவிஷ்டம் அபரம் பிதரம் அது வந்து இது ரெண்டும் சுகநாசருக்கு அட்ஜெக்டிவ் ஸோ உபதர்ஷித வினய தூர அவனத்தேன மௌலினா சுகநாசம் பவந்தே சுகநாசனருக்கு நமஸ்காரத்தை செய்தார் சரியா அப்புறம் கட் பண்ணிட்டு தம் ச சம்பிரமம் சமுத்தாய ஆணுபூர்வியேன உத்தித ராஜலோக சாதரம் அபிமுக தத்த அவிரள பதக பிரஹர்ஷ விஸ்பாரித லோச்சன ஆகத ஆனந்த ஜலகண்ணக சமம் வைஷம்பாயனேன பிரேம்னா காடம் ஆலிலிங்க ஸோ வந்து சுகநாசக தம் அவனை ச காடம் ஆலிலிங்க வைஷம்பாயனேன சமம் பிரேம்னா காடம் ஆலிலிங்க வைஷம்பாயனோட வந்திருக்கிற அந்த சந்திராபீடனை பிரேம்னா பிரேமையோட காடம் இறுக்கி ஆலிலிங்க கட்டி கொண்டார் சுகநாசக தம் ஆலிலிங்க அதான் மெயின் சசம்பிரமம் வேகத்தோடு சமுத்தாய எழுந்து ஆணு பூர்விய பூர்வியேன உத்தித ராஜலோக இவர் எழுந்துனுட்டார் அப்படின்னுட்டு உடனே அனுபூர்வியம் உடனே பின்னாடி வந்து அந்த அந்த ராஜகுலமே அந்த உட்கார்ந்துட்டு இருக்கிற ராஜ ஜனங்கள் அவ எல்லாருமே எழுந்துண்டா ஆணுபூர்வியேன உத்தித ராஜலோக சாதரம்
இந்த சுகநாசக சாதரம் அபிமுக்க அதாவது சமுத்தாய ஆணுபூர்வேன உத்தித ராஜலோகா அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து சுகநாசகாக்கு போகிறது. எப்படிப்பட்ட சுகநாசன் அப்படின்னா, யார் எழுந்த உடனே அத்தனை ராஜலோகர்களும் பின்னாடி வந்து எழுந்துனாலோ, எவருக்கு பின்னாடி எவரை பின்தொடர்ந்து எழுக்க எழுந்த எழுந்து நிற்கப்பட்ட ராஜ சமூகம் எவர்கிட்ட இருக்கோ, அப்படி இருக்கின்ற சாதரம் அபிமுக்க அபிமுக தத்த அவிரல பதக சாதரம் மரியாதையோடு சம்மானத்தோடு கூட அபிமுகம் அந்த சந்திராபீடனுக்கு பக்கத்தில் கிட்ட தத்தானி அவிரலானி பதானி. அவிரலம் அப்படின்னா ரொம்ப வேகமாக நடக்கிறது, அதில் வந்து ஒரு மொள்ளமாக மந்தமாக போகிறதுங்கிறது இல்லை. அவனை பார்த்த உடனே ஒரு 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 பிரீத்தி, ஒரு மரியாதை, அதோடு அந்த சந்திராபீடனை நோக்கி இவர் வந்து தன்னுடைய ஸ்டெப்ஸை வச்சார். மேலும் அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா, பிரஹர்ஷ விஸ்பாரித லோச்சன ஆகத ஆனந்த ஜலகணக. ரொம்ப அழகான வார்த்தை பிரஹர்ஷம், சந்தோஷத்தினால் ஆனந்த கண்ணீர் வந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பிரஹர்ஷ. சந்தோஷத்தினால் விஸ்பாரித்தம், விரிக்கப்பட்ட லோச்சனம் கண்கள், அந்த அந்த லோச்சனாபியாம் ரெண்டு கண்ணுலேருந்தும் ஆகத ஆனந்த ஜலகணக, வெளிவரப்பட்ட அந்த ஜல துணி. நல்லா இருக்குல்ல? ஸோ பிரஹர்ஷம்னா சந்தோஷம், அதனால் விஸ்பாரித்தம் விரிந்த ரெண்டு கண்கள், அந்த அந்த லோச்சனாபியாம் அந்த ரெண்டு கண்களிலிருந்து ஆகதம் வெளிவந்த ஆனந்த ஆனந்தத்தினால் வர ஜல துளிகள். அதோடு இருக்கின்ற சுகநாசக வைஷம்பாயனேன சமம், வைஷம்பாயனோடு கூட பிரேம்னா சந்தோஷத்தோடு காடம் ஆலிலிங்க தம் இவனை சந்திராபீடனை. சரியா? அதுக்கப்புறம் ஆலிலிங்க உன்முக்த சாதர உபநீதம் அபஹாய அபஹாய ரத்னாசனம் அவனௌ ஏவ ராஜபுத்திர சமுபாவிஷத் இங்கே படிக்கிறதுலே அர்த்தம் புரிஞ்சுடுத்து பிரேமா. ஆலிங்கித்த ஆலிங்கித்த உன்முக்தஷ்ச, அவ வந்து கட்டிண்டு கட்டிண்டுட்டு உடனே விடப்பட்டார்கள், விடப்பட்டான் அந்த சந்திராபீடன். அப்புறம் என்ன அப்படின்னா, சாதர உபநீதம் ரத்னாசனம் அபகாய, மரியாதையோடு கொண்டு வரப்பட்ட அந்த ரத்னாசனத்தை அபகாய வாண்டான்னு சொல்லிட்டோ, ராஜபுத்திரக அந்த ரத்னாசனம் அவனோ ஏவ பூமியிலேயான் அந்த ராஜபுத்திரக அந்த சந்திராபீடனானவன் சமுபாவிஷத்து உட்கார்ந்தார். ததனுஜ வைஷம்பாயனக அப்படின்னா அவனை பின்தொடர்ந்தான் வைஷம்பாயனர் அப்படின்னா, ஹீ ஆல்சோ சாட் ஆன் த ஃப்ளோர்னு அர்த்தம், பூமியில உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் உபவிஷ்டேஜ ராஜபுத்திரே சுக்கநாச வர்ஜம் அந்யத் அகிலம் அவனி பால சக்கரம் உபவிஷ்டேச்ச ராஜபுத்திரே, அந்த ராஜபுத்திரனான அந்த இவன் சந்திராபீடே உபவிஷ்டே சதி அந்த தருணத்தில் சுகநாசவர்ஜம் அந்த சுகநாசன்கிற அந்த மந்திரியை விட்டுவிட்டு அந்யத் அகிலம் மற்ற எல்லா அவனிபால சக்கரம் அந்த ராஜாக்களினுடைய கூட்டம் அவர்கள் உஜ்ஜித நிஜ ஆசனம், அவ எல்லாரும் ஒரு ஆசனத்தில் உட்காந்துருப்பாளோனோ, ராஜகுமாரனான சந்திராபீடனே தரையில் உட்காந்துருக்கானா, அவள் வந்து எப்படி இதில் உட்காந்துருப்பா, அதனால் அவள் எல்லாருமே உஜ்ஜித நிஜ ஆசனம் தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசனத்தை விட்டுவிட்டு அவனிதலம் அபஜத அந்த அவனிதலத்தை அடைந்தார்கள்னா, அவனிதலத்தை அவளும் பூமியில் உட்காந்துட்டான்னு அர்த்தம். யாரை விட்டுட்டு அப்படின்னா சுகநாச வர்ஜம் அந்த மந்திரி சுகநாசனை விட்டுட்டு. ஏன் அப்படின்னா, சுகநாசிய பிரதான அமாத்தியத்வே அப்பி விப்ரத்வேன பித்ருசகத்வேன பித்ருஸ்தானியதையாச்ச சந்திராபீடே பூமௌ உபவிஷ்டே அப்பி சுகநாசிய ஆசன உபவேசனம் ஏவ உச்சிதம். சரியா? அவர் வந்து பிரதான அமாத்தியருங்கிறது ஒன்று, பிராமணன்கிறது ஒன்று, அப்பாவினுடைய சகா இல்லையா, பித்ரு சகாங்கிறது பித்ரு சமம், இதில் பார்த்துருக்கோமே முத்ரா ராட்சசத்தில் கடைசியாக ஞாபகம் இருக்கா, அந்த இவனை இது பண்ணும்போது அவன் பேர் என்ன, அந்த அந்த குடும்பம் முழுக்க இது பண்ணும். ஆமா ஆமா, அப்பாவுக்கு சமமான இவனோட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவா.
பித்ரு சகாங்கிறதுனால. அந்த இடம். ஸோ அதான் அதே மாதிரி இந்த பித்ரு சகத்வேன பித்ருஸ்தானியதையா, அப்பாவினுடைய இடம் அவனுக்கும் அப்பாவுக்கு சமானமானவன் அந்த சுகநாசன் அப்படிங்கிற காரணத்தினால் சந்திராபீடே பூமௌ உபவிஷ்டே அபி, அந்த சந்திராபீடனான அந்த அரசகுமாரனே தரையில் உட்கார்ந்திருந்த பொழுதிலும் சுகநாசஸ்ய ஆசன உபவேசனம், என்னடா ராஜகுமாரங்கள உட்காந்துருக்கான் நீ சேரில் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு தான் அது எக்ஸ்பிளனேஷன். சரியா? அந்நேஷாம் நிருபாணாம் தூ ராஜகுமாரே பூமோ உபவிஷ்டே சதி ஆசன உபவேசனம் அனுசிதம் இது கிருத்வா அவனி தல ஆசிரயணம் ஏவ உச்சிதம் இது போத்தியம். மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் ராஜகுமாரனே தரையில் உட்காந்துட்டு இருக்காங்கிறதுனால அவளாம் ஆசனத்தை விடணுங்கிறது கட்டாயம், ஆனால் சுகநாசருக்கு அப்படி கிடையாது. ஏன்னா வயதிலையும் மூர்த்தவர் அண்டு இதுலேயும் அப்பா ஃப்ரெண்டு பிராமணன் பிரதான அமாத்தியன் பல குவாலிஃபிகேஷன் இல்லையா? அதான் நன்னா இருக்கு இல்ல. அப்புறம் மேல ஸ்தித்வாத தூஷ்ணீம் க்ஷணமிவ சுகநாசஹ சமுத்கத பிரீதி புலகைஹி அங்கைஹி ஆவேத்யமான ஹர்ஷ பிரஹர்ஷஹ தம் அப்ரவீத். ஸ்தித்வாச்ச தூஷ்ணீம் க்ஷணமிவ கொஞ்ச காலம், க்ஷணமிவ கொஞ்ச காலம் தூஷ்ணிம் ஸ்தித்வா மௌனமாக இருந்து கொண்டு சமுத்கதம் உண்டான பிரீத்தியா அந்த சந்தோஷத்தினால் புலகாக ரோமாஞ்சமடைந்த ஆவேத்தியமான ஹர்ஷ பிரகர்ஷக சுகநாசக அந்த தெரிவிக்கப்பட்ட அந்த புலகாங்கிதம் அப்படிங்கிறது அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம என்ன சொல்கிறோன்னு நினைக்கிறத அந்த புலகாங்கிதம் காமிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த சமுத்கத பிரீத்தி புலகைஹி அங்கேயி ஆவேத்தியமான ஹர்ஷ பிரகர்ஷக அந்த உண்டான சந்தோஷத்தினால் உண்டான அந்த புலகங்கள் மயிர்கூச்சல், அந்த மயிர்கூச்சலோடு இருக்கின்ற அங்கங்கள் சரீரம் அந்த அங்கைகி அவைகளினால் ஆவேத்தியமான ஹர்ஷ பிரகர்ஷக, அதாவது அவன் இடன்ட் என்ன சொல்கிறது எக்ஸ்பிளிசிட்டாக அவன் சொல்லலை, வார்த்தைகளால் சொல்லலை, அவன் சரீரம் அதை காமிச்சு கொடுத்துருத்து. சந்தோஷங்கிறத நம்ம வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறது ஒன்று, ஒன்று பிரகர்ஷ விஸ்பாரித லோச்சன ஆகத ஆனந்த ஜலகனக இன்னொன்று ஆனந்த கண்ணீர் வடிஞ்சு நம்ம வந்து என்ன சொல்கிறோங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இன்னொன்று நம்மளுடைய சரீரம் வந்து புலகாங்கிதம் அடையிறதுங்கிறோம் இல்லையா, அந்த புலகாங்கிதம் அடைஞ்சு அந்த அங்கமே வந்து அந்த ஹர்ஷ பிரகர்ஷக அதை தெரிவிக்கிற மாதிரி இருக்கின்ற அந்த சுகநாசக தம் அந்த சந்திராபீடனை பார்த்து அப்ரவீத் சொன்னார். என்ன சொன்னாருங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.